ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தருமபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர்கேஸ் டிசைன், அது இந்த ஸ்டெப் மார்க்கிங் சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ ஒரு வீடு கீடு கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா, அந்த வீட்டில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இந்த ஸ்டேர்கேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டேர்கேஸை நம்ம எப்படி டிசைன் பண்ணோம், அதை வந்து எப்படி மார்க் பண்ணோம், அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஸ்டேர்கேஸ் டிசைன், அதாவது இந்த மாடிப்படியை எப்படி டிசைன் பண்ணுறது, அடுத்து வந்து அந்த ஸ்டெப் மாதிரி அதை வந்து எப்படி மார்க் பண்ணுறது எளிமையாக அப்படின்னு இன்றைக்கி தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த மாடிப்படி இருக்குது பாருங்கள், இங்கே வந்து நான் டயக்ராம் போட்டிருக்கேன். இந்த டயக்ராமில் எது எது என்னென்ன பார்ட்ஸ்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோம். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேர்கேஸ் டிசைன் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே வந்து பாருங்கள், நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ஸ்டேர்கேஸ் போட்டிருக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆறுன்னு போட்டிருக்கும் பாருங்க. ஆறுனா வந்து என்னென்னா ரைசர், உங்களுக்கு இங்கே கொடுத்துரும் பாருங்கள். ரைசருக்கு வந்து ஐஎஸ்டர் என்னென்னு இப்போ ஆறுனா என்ன தெரிஞ்சுக்கும். ஆறுனா வந்து என்னென்னா ரைசர். ரைசர் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த படியில் இப்படி இருந்து இவங்க நம்ம இங்கே காலிக்கிறோம்னா இந்த லென்த் இருக்குது பாருங்கள், அதாவது இந்த வெர்டிகலாக இருக்கும் பாருங்கள், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரைசர்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இங்கே டீன் போட்டிருக்கும் பாருங்கள். டீனா வந்து என்னென்னா த்ரெட். அந்த த்ரெட் வந்து என்னென்னா, இப்போ நம்ம மாடி படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாதம் வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு படியில் வைக்கிறோம் பாருங்கள், அந்த படி இங்கே அர்ஜென்ட்டில் இருக்குது பாருங்கள், அந்த அர்ஜென்ட்டில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், த்ரெட்டுன்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம போய் கரெக்டாக பாருங்கள், இந்த எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சு கடைசியாக போய் இங்கே நம்ம கடைசி படிக்கட்டுன்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த கடைசி படிக்கட்டு போய் நம்ம எப்படி இருக்கோம், லேண்டிங்கே முடியும். அதனால தான் நம்ம வந்து அதை லேண்டிங் சொல்கிறோம். ரைசரு, இது த்ரெட்டு, த்ரெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா என்னது லேண்டிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரைசரும் த்ரெட்டுமே கரெக்டாக பாருங்கள், அந்த கார்னர்லாம் பாருங்கள், இங்கே டாட் லைன் போட்டுரும் பாருங்கள். இந்த டாட் லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள், இந்த டாட் லைன் எல்லாமே எப்படி இருக்கணும், கரெக்டாக ஒரே லெவலாக போய் கீழே நம்ம ஒரு கீழே ஒரு படிக்கட்டு மார்க் பண்ணியிருப்போம் பாருங்கள், அந்த படிக்கட்டிலேருந்து மேலே ஒரு படி டாப் லேண்டிங்கில் முடியுது இல்லையா, அந்த வரைக்கும் அதோட லென்த் வந்து எப்படின்னா கரெக்டாக ஒரே லைனாக போய்ட்டுரும். அதுதான் உங்களுக்கு இங்கே டாட் லைன் போட்டு காமிச்சிருக்கும் பாருங்கள். அடுத்தபடியாக இப்போ இந்த டாட்டர் லைனுக்கு கீழே நம்ம எவ்வளோ வைப்போம்னா அந்த வேஸ்ட் ஸ்லாப்னு சொல்லுவாங்க, இது வந்து மேக்ஸிமம் வந்து மினிமம் வந்து எவ்வளோ வைப்பாங்கன்னா ஒரு 4 இன்ச்லேருந்து 5 இன்ச் வரைக்கும் வைப்பாங்க. மினிமம் வந்து எல்லா சைட்லேயுமே வைக்கிறது வைக்கக்கூடிய அளவு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா 4 இன்ச் வைப்பாங்க. இது எப்படி வைப்பாங்கன்னா, இப்போ நாங்கள் டாட் லைன் சொன்ன பாருங்கள், இந்த டாட் லைன்லேருந்து இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சை வச்சு, அதேமாதிரி இங்கேருந்து ஒரு 4 இன்ச் வச்சு, மறுபடியும் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு நூல் கட்டி ஸ்லோ படித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இதுலேருந்து இதே அளவு கீழே வந்து எவ்வளோ வரும், ஒரு 4 இன்ச் கீழே வந்துடும். இந்த 4 இன்ச் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நான் என்ன நேம் போட்டிருக்கேன், வேஸ்ட் ஸ்லாப்னு சொல்லுவாங்க. அந்த 4 இன்ச் ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே லெவலாக கீழே வரைக்கும் வந்துட்டுருக்கணும். அதில் ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுன்னா தான் இந்த ஸ்டேர்கேஸ்லேருந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கொடுத்துருவோம். இந்த ஆங்கிள் வந்து என்னென்னா ஸ்லோப் ஆங்கிள். இந்த ஸ்லோப் ஆங்கிளுக்கு இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் வரப்போ தெளிவாக பார்ப்போம். இந்த ஸ்லோப் ஆங்கிளுக்கும் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், 25 டிகிரிலேருந்து 45 டிகிரி. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி வருது, அதை பற்றி இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த டயக்ராமில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைசரு, த்ரெட்டு, இது லேண்டிங், இது வேஸ்ட் ஸ்லாப்பு, இது வந்து ஆங்கிள். ஆங்கிள்னா என்னென்னா ஸ்லோப் ஆங்கிள். நம்ம வந்து மாடி படிக்கட்டு வைக்கிறோம் பாருங்கள், அது வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் தான் இருக்கணும். மொத்தமாக தூக்கி இப்படி 90 டிகிரி இல்லைன்னா ஒரு 70 டிகிரி 60 டிகிரி அப்படி வச்சிருக்கூடாது, அதுக்கும் பர்டிகுலர் ஆங்கிள் இருக்குது. அதாவது 25 டிகிரிலேருந்து 45 டிகிரி 40 டிகிரி இதுக்குள்ளே தான் வந்து என்னென்னா அந்த ஸ்லாப் வந்து இருக்கணுமே. இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் ஹைட்டுன்னு கொடுத்து பாருங்க. இந்த ஹைட் வந்து என்னன்னா ஃப்ளோர் டு ஃப்ளோர். இப்போ நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குதுன்னு வச்சுக்கோம், அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழே வந்து பிசிசி போட்டுருவோம். அந்த பிசிசிலேருந்து மேலே வந்து ரூஃபில் வந்து ரூஃப் ஸ்லாப் போடுறோம். அந்த ரூஃப் ஸ்லாப்போட பாட்டம் வரைக்கும் நம்மளோட உள்ளளவு வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம்னா 10 அடி 9 இன்ச். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 10¾ அடின்னு சொல்லுவாங்க. அடுத்து அந்த ஸ்லாப், அந்த ஸ்லாபோட திக்னஸ் வந்து எவ்வளோ வச்சிருக்கோம்னா 6 இன்ச், அதாவது 6 அடின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து இது அப்படியே இன்ச்சஸாக கன்வெர்ட் பண்ணால் 10 அடி 9 இன்ச் வந்து 129 இன்ச்சஸ் வருது. இது 6 இன்ச்சஸ் அப்படியே இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 135 இன்ச்சஸ் வருது. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா என்ன அளவுனா, நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பாட்டம் பிசிசி போடுறோம் இல்லையா, அந்த பிசிசிலேருந்து மேலே ரூஃப் ஸ்லாப் போட்டிருப்பாங்க, அது அந்த ரூஃப் ஸ்லாப்போட டாப் லெவல் வரைக்கும் 135 இன்ச்சஸ் இருக்குது. அடுத்தபடியாக இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டெப்பு எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளோர் டு ஃப்ளோர் வந்து கரெக்டாக எவ்வளோ அளவு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெளிவாக கண்டுபிடிச்சோம், எவ்வளோனா 135 இன்ச்சஸில் இருக்குது. இந்த 135 இன்ச்சஸை நம்மளுக்கு எத்தனை ஸ்டெப் வேணுமோ அதெல்லாம் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன கிடைக்கும், ரைசர் கிடைக்கும். அதை தான் பாருங்கள் இங்கே போட்டிருக்கிறேன், 135 டிவைட் பை 20. இந்த 21 ஸ்டெப் அதே எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னா, ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ரெட்டைப்படியில் வைக்கக்கூடாது. ரெட்டைப்படியில் இங்கே 2 டேபிள்ஸ் சொல்லுவாங்க, 2 2 4, இந்த 2 4 6 8 10 12 16 20 22 இது எல்லாமே வந்து என்னென்னா ரெட்டைப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஒத்தைப்படியில் வைக்கணும். அந்த ஒத்தைப்படி வந்து என்னென்னா இந்த 19 21 23 25 இந்தமாரி வர எண்கள் தான். அதனால தான் நம்ம வந்து என்னென்னா நம்ம சைட்டுக்கு வந்து 21 வச்சுருக்கோம். அப்போ 135 டிவைட் பை 21 போட்டிங்கன்னா பாருங்கள்
6.42 இன்ச்சஸ் வருது. இந்த 6.42 இன்ச்சஸை நம்ம மில்லிமீட்டரை கன்வெர்ட் பண்ணனா எவ்வளோ வருது பாருங்கள், 163.06 மில்லிமீட்டர். இந்த மில்லிமீட்டரை அடுத்தபடியாக பாருங்கள் சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணிடுவோம். சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணினீங்கன்னா பாருங்கள் 16.3 சென்டிமீட்டர். இது நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ரைசர். அதாவது இந்த ஸ்டேர்கேஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டேர்கேஸோட ரைசர் தான் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நம்ம கால்குலேட் பண்ணி எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ரைசர் வந்து எவ்வளோனா 16.3 சென்டிமீட்டர். இந்த 16.3 சென்டிமீட்டர் தான் நம்ம வந்து என்ன குத்தான் குச்சின்னு சொல்லுவாங்க. குத்தான் குச்சின்னா அந்த தொடப்பூச்சின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது கரெக்டாக அந்த அளவு எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு நம்மளுக்கு 11 ஸ்டெப் வேணுமா, கீழே 11 ஸ்டெப்புக்கு அளவு வைக்கும். அது நான் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம ரைசர் கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து த்ரெட்டு. இந்த த்ரெட்டு வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணால், த்ரெட்டு வந்து பாருங்கள் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் 456. ஐஎஸ் ஸ்டாண்டர்ட்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் 456 ரூல்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த த்ரெட்டு வந்து 10 இன்ச்லேருந்து 12 இன்ச் வரைக்கும் தான் இருக்கணும். மேக்ஸிமம் எல்லா சைட்லேயுமே என்னென்னா 10 இன்ச் நார்மலாக வைப்பாங்க, அது கம்மியாக்கக்கூடாது. அது கம்மியாக வச்சோம்னா தான் என்ன ஆகும், நம்ம பாதம் வைக்கிறோம் பாருங்கள், அந்த பாதம் வைக்கிறது பின்னாடி வந்து முட்டிகிட்டு இருக்கும், நம்ம ஏறதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். 12 இன்ச் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் 10 இன்ச்லேருந்து 12 இன்ச் வரைக்கும் வைப்பாங்க, நம்ம வந்து நம்ம சைட்டுக்கு 10 இன்ச் வச்சுருக்கோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரைசர் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து வந்து த்ரெட்டு கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து இந்த ஸ்லோப் ஆங்கிள். இந்த ஸ்லோப் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, டேன்டிட்டா ஈக்குவல் டு ரைசர் டிவைட் பை த்ரெட் அப்படின்னு. ரைசர்னா நம்ம என்னது, ரைசர் ஆல்ரெடி நம்ம அளவு கண்டுபிடிச்சிருக்கோம், இன்ச்சஸில் போட்டாலும் சரி இல்லை சென்டிமீட்டரில் போட்டாலும் சரி. த்ரெட்டுக்கு வந்து நம்ம இன்ச்சஸில் போடுறோம், அதனால் வந்து நம்ம ரெண்டுமே இன்ச்சஸில் எடுத்துக்கலாம். இன்ச்சஸ் எடுத்திங்கன்னா 6.42 இன்ச்சஸ், அதான் பாருங்க 6.42 இன்ச்சஸ் டிவைட் பை ரைசர் வந்து த்ரெட் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம், 10 இன்ச்சஸ் எடுத்துருக்கோம். 10 இன்ச்சஸ் இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா பாருங்கள், இது ரெண்டு டிவைட் பண்ணால் 0.642 வருது. இது வந்து என்னது, டேன் டேட்டா. நம்மளுக்கு வந்து டேட்டா தான் வேணும், ஏன்னா டேட்டா தான் இங்கே வந்து ஆங்கிள். அந்த டேட்டாவை இங்கே வச்சோம்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக டேன் வந்து இந்த சைடு வந்து என்னாகும், டேன் இன்வர்ஸ் வரும். டேன் இன்வர்ஸ் ஆஃப் 0.642 இதை நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வருது, 32.7 டிகிரி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இந்த ஸ்லோப் ஆங்கிள். ஸ்லோப் ஆங்கிள் வந்து எவ்வளோ, 32.7 டிகிரி. இந்த ஸ்லோப் ஆங்கிள்னு சொல்லுவாங்க, நீங்கள் உங்களோட மாடிக்கு படி அந்த ஸ்டெயர்கேஸ் இருக்கு பாருங்கள், அந்த ஸ்டெயர்கேஸ் வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம்னா அதோட ஸ்லோப் வந்து எவ்வளோ இருக்குன்னா 32.7 இன்ச்சஸ் மட்டும் தான் இருக்கணும். இப்போ நான் இந்த மூணு இது சொன்னேன் பாருங்கள், ரைசரு, த்ரெட்டு, இந்த ஸ்லோப் ஆங்கிள். இது வந்து ஐஎஸ் ஸ்டாண்டர்ட், அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் 456 ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூலில் வந்து என்ன அளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெளிவாக பாருங்கள். ரைசர் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச், 6 இன்ச், 7 இன்ச், அதாவது இதுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகபட்சமாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெப் ஏறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே தான் பாருங்கள் த்ரெட்டு. த்ரெட்டு நான் ஆல்ரெடி அங்கேயே சொல்லியிருப்பேன், 10 இன்ச்லேருந்து 12 இன்ச் வரைக்கும் தான் வைக்கணுமே. 10 இன்ச்சுக்கு குறைய வைக்கக்கூடாது, குறைய வச்சிங்கன்னா உங்களுக்கு கால் வைக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். 12 இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதாவது ஒரு கால் பாதம் வந்து வைக்கிற அளவு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப்பு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதனால் பேசிக்காக 10 இன்ச்லேருந்து 12 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆங்கிள். இப்போ நம்ம ஸ்லோப் ஆங்கிள் வந்து இங்கே நம்ம இது சொல்லியிருந்தோம், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, டேன்டிட்டா ஈக்குவல் டு ரைசர் டிவைட் பை த்ரெட்டு. இதெல்லாம் நீங்கள் எப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதுக்கும் வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 25 டிகிரிலேருந்து 40 டிகிரி வரைக்கும் தான் இருக்குமே. அப்போ நம்ம வந்து நம்ம கால்குலேட் பண்ணது வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்துருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ, 32.7 இன்ச்சஸ் தான் வருது. அப்போ நம்ம கால்குலேட் பண்ணதே கரெக்டாக வந்து அவங்க சொல்லியிருக்கிற அந்த ஐஎஸ் ஸ்டாண்டர்டுக்குள்ளே தான் வந்திருக்கு, அதாவது 25 டிகிரிலிருந்து 40 டிகிரிக்குள்ளே தான் வந்திருக்கணுமே, நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ வந்து பாருங்கள் அந்த ஸ்டெப்பு நம்ம எப்படி மார்க் பண்ணுறோன்னு, நம்மளோட ரைசர் வந்து நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம், ரைசர் வந்து பார்த்திங்கன்னா 6.42 இன்ச்சஸ் இருக்குது. நம்மளுக்கு உங்களுக்கு சென்டிமீட்டர் வேணால் சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க, மில்லிமீட்டர் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் சென்டிமீட்டரில் எடுத்து உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக வரும். அந்த 16.3 சென்டிமீட்டரில் ஒரு குத்தான் குச்சி, ஒரு தொடப்பூச்சி ஒன்று உடச்சிருக்கோம். அந்த தொடப்பூச்சி வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இந்த சைடு வச்சு ஒவ்வொன்றா வச்சு இப்படி மார்க் பண்ணிகிட்டே வரணும். அப்போ வந்து எப்படின்னா, கீழே நம்ம பாட்டத்தில் ஆரம்பித்து அதோட ஹைட்டு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11 ஸ்டெப் வர வரைக்கும் எங்கே வருதோ கரெக்டாக அது வரைக்கும் கரெக்டாக இப்படியே லைன் மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்படி சொல்கிறேன், கரெக்டாக இந்தமாரி லைன் இப்படி மார்க் பண்ணிக்கணும். ஒரு சைடு மார்க் பண்ணி மறுபடியும் அதே அளவு வச்சு இந்த சைடு வந்து பாருங்கள், இந்த சைடும் அதேமாரி உங்களுக்கு என்ன பண்ணணும், லைனும் மார்க் பண்ணிக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து கரெக்டாக இந்த லைனுக்கு எப்படி இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ இது வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ரைசர் அளவு வச்சு தான் நம்ம இப்போ இந்த மார்க் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம த்ரெட் வந்து எவ்வளோ வச்சுருக்கோம், 10 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணால், இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு நூல் பிடிச்சி நம்ம இங்கேருந்து டேப் வரைக்கும் வச்சோம்னா கரெக்டாக பாருங்கள் இது வரைக்கும் 10 இன்ச் வந்துடும். மறுபடியும் அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம், அடுத்த ஸ்டெப் போகிறப்போ மறுபடியும் இங்கே நூல் பிடிக்கிறோம், அதுக்கு நேரம் இங்கே நூல் பிடிக்கிறோம். அப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே 10 வச்சிட்டோம். அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம், இந்த இடத்துல வைக்கிறப்ப 20 வைக்கணும். அப்போ ரெண்டாவது ஸ்டெப் வந்துடும். அதே ப்ரொசீஜர் தான் மேலேயுமே. அடுத்து 3வது வைக்கிறோம், கரெக்டாக அதே 3வது லைன் வைக்கிறோம். அப்போ இங்கேருந்து நம்ம எவ்வளோ வைக்கணும், 30 வைக்கணும். 30 வச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக என்ன வரும், 3வது ஸ்டெப் வந்துடும். அதே ப்ராசஸ் தான் 11 ஸ்டெப் வரைக்குமே. ஆனால் 11வது ஸ்டெப் வந்து எங்கே வந்து முடியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லேண்டிங்கில் வந்து முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டெயர்கேஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி மார்க் பண்ணணும், இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஆனால் ஒரு சிலர்லாம் மேஸ்டிங்லாம் மார்க் பண்ணுவாங்க, அதாவது அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா வச்சு அவங்க கரெக்டாக மார்க் பண்ணுவாங்க. இதில் வந்து நோட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுதான். மேக்ஸிமம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் அவங்க வந்து ஒரு ஸ்டெயர்கேஸை ஈஸியாக டிசைன் பண்ணிடலாம், மார்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு போர்டில் மார்க் பண்ணிடுறதுக்கு ஓரளவு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும், நான் ஏதாவது சைட்டில் எங்கேயே மார்க் பண்ணுறதா இருந்தால் அந்த வீடியோ உங்களுக்கு லைவாக போட்டு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். நாம் வந்து தருமபுரியில் KM பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டுமான சம்மந்தமான
போனால் ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன் ஏதாவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்கும், அது மூலியம் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் கொரிஸ் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.